வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வேர்க்கடல தயிர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் வேர்க்கடலையை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மத்தியானம் 1 மணிக்கு ஊற போட்டேன், இப்போ நைட் 8 மணி ஆகுது. இதை வந்து நான் அப்படியே அரைச்சி பால் எடுக்க போகிறேன். நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறேன். உங்களுக்கு பால் எடுத்துகிட்டு அந்த எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் முதல் பால் எடுத்திருக்கேன், அதை வடிகட்டிக்கிறேன் நான். இதே மாதிரி 2ஆம் பால் 3ஆம் பால் எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றாவே நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இப்போ இது முதல் பால். இது வந்து 8 மணி நேரம் ஊறியிருக்கு. நல்லா நம்ம தேங்காய் பால் எடுக்கிற அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஊற வச்ச தண்ணியிலேயே இந்த வேர்க்கடலை பால் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு தடவை. அப்புறம் 2வது முறை வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த திப்பியும் நம்ம தூக்கி போட வேண்டாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பொடி பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துட்டு உருண்டை மாதிரியும் பண்ணலாம். வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த திப்பியை. இப்போ பாருங்கள், நான் 3வது பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஊறின வேர்க்கடலையோட ஊறின அந்த தண்ணியோடய நான் ஒரு 1.5 டம்ளர் போட்டு ஊற வச்சுருந்தேன் வேர்க்கடலையை, அதோடையே அரைச்சி பால் எடுத்துட்டேன். 2வது ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்தேன். இப்போ இது 1.5 டம்ளர் தண்ணி, இது 3வது பால். இந்த மாதிரி உங்களுக்கு சக்கை தெரியும், உங்களுக்கே தனியாக பிரிஞ்சு வர்றது தெரியும். இப்போ 3வது பால் நல்லா ஃபுல்லாக திக்காக கிடச்சிருச்சு. இதை அப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். இந்த வேர்க்கடல பாலை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை சாதமும் பண்ணலாம். நம்ம எப்படி தேங்காய் பால் சாதம் பண்ணுவோமோ அதே மாதிரி வேர்க்கடல பாலையும் நம்ம பால் எடுத்துகிட்டு நம்ம சாதம் பண்ண முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி இதை எப்படி நம்ம காய்ச்சிட்டு இப்போ தயிர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 3வது பாலை எடுத்துகிட்டு அதை நான் காய்ச்சறதுக்கு அடுப்பில் ஏற்றிருக்கேன். இதை அப்படியே இளம் தணலில் நம்ம பொறுமையாக காய்ச்சணும். இது வந்து நீங்கள் வேகமாக கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஜாஸ்தியாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரிஞ்சிரும், கரிஞ்ச ஸ்மெல் வரும் வேர்க்கடலை. ஏன்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் அடிப்பிடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அடிப்பிடிக்கிற ஒரு இது தானியம். அதனால் அதை வைக்கும்போதே கொஞ்சம் சிம்மில் வச்சு காய்ச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுக்கு அந்த தயிர் தோயிற பதமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த லைட் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழம் ஒரு அரை மூடி, பச்சை மிளகாய் காம்பில் ஒரு 7-8 காம்பு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை தோயறதுக்கு, தயிர் தோயறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பால் பொங்கி வராது, கொஞ்சம் திரண்டு வரும். பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு பீனட்டுக்கு தகுந்த மாதிரியும் கொஞ்சம் மாறுது. இந்த தடவை நான் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றியிருக்கேன் இந்த பால் பண்ணுறதுக்கு, பீனட் பால் மில்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ மேலே திரண்டு அது எப்பயும் போலே மேலே நுரைக்குட்டி வருது பாருங்கள், வந்துருச்சு. இப்போ நான் நிறுத்திட்டேன் அடுப்பேன். இப்போ தண்ணி அளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தயிர் மாதிரி இல்லாமல் மோர் மாதிரியும் சம்டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் நிறையா தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இப்போ இதில் வந்து இந்த இவ்வளோ சூடாக நம்ம உறவிடக்கூடாது. கொஞ்சம் அந்த சூடு அந்த வார்ம்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப கொதிக்கிற பதமும் இல்லாமல் சில்லான பதமும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் மெதுவாக அந்த பாத்திரத்தை தொடுற அளவுக்கு இருக்கிற சூட்டில் வந்து நம்ம பச்சை மிளகாய் காம்பும் எலுமிச்சை பழம் இதுவும் ஜூஸும் கொஞ்சமாக விட, கொஞ்ச நேரம் அது சூடு ஆறட்டும். இப்போ பாருங்கள், அந்த பால் வேர்க்கடலை பால் ஆறுறதுக்கு வரை என் பொண்ணுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக இந்த வேர்க்கடலை இப்போ பாலில் நாட்சக்கரை போட்டு ஷேக் மாதிரி பண்ணியிருக்கேன். இது இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். காஃபி டேஸ்ட் வராது, ஆனால் இந்த இதோட பிளெண்டிங் வந்து நாட்டு சக்கரையும் இந்த வேர்க்கடலையும் பிளெண்டிங் வந்து ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேர்க்கடலை பால். இப்போ பாருங்கள், நான் பச்சை மிளகாய் காம்பு வந்து ஒரு 6-7 எடுத்திருக்கேன். இதை நம்ம போட போகிறோம். அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் ட்ராப் வந்து லெமன் விட போகிறோம். ஆக்சுவலாக சிவராமன் சார், டாக்டர் சிவராமன் சாரோட வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய வேர்க்கடலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கருப்பட்டி மிட்டாய் அந்த மாதிரி சாப்பிடலாம். இதே மாதிரியும் நம்ம டெய்லி, அதாவது பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஆக்சுவலி பால் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். பால், தயிர், மோர், வெண்ணெய் அந்த மாதிரி எந்த ஐட்டமும் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நான் வேர்க்கடலை தயிர் வாரத்தில் ஒரு 2-3 தடவை இதை ரெடி பண்ணிப்பேன். பண்ணிவிட்டு இதோட பேஸ் வச்சு அவல் அவல் உப்மா, அதுக்கப்புறம் கோதுமை ரவை உப்மா, இதுக்கெல்லாம் மோர்களி, அதே மாதிரி மோர் குழம்பு, இந்த மாதிரி எல்லா பேஸுக்கும் நான் இந்த வேர்க்கடலை தயிரும் மோர் இதை தனியாக பண்ணியிருக்கிறதுனால நாளைக்கு தயிராக வந்ததுன்னா நாளைக்கு மோர்க்குழம்பு பண்ணிக்குவேன், மோராக வந்ததுன்னா மோர்க்குழம்பு பண்ணிக்குவேன். தயிராக இருந்தது அப்படின்னா ஈவினிங் கோதுமை ரவை உப்மாவுக்கு நான் எடுத்துக்குவேன்.
சோ இப்போ இது வந்து ஒரு 8 மணி நேரம் தயிர் செட் ஆயிடும் வெயிட் பண்ணி இப்போ பாருங்க 8 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா தயிர் ஆயிருக்கு அந்த காம்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படினா எடுத்துடலாம் பாருங்க உங்களோட தயிர் மாதிரி நல்லா இருக்கு ரெகுலர் தயிர் மாதிரி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு உங்களுக்கு இப்ப வேர்க்கடல தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல ஹெல்தியான ஆரோக்கியமான வேர்க்கடல தயிர் ரெடி ஆயிடுச்சு வெயிட் ரிடக்ஷன் பண்ணனும் நினைக்கிறவங்க பால் இதெல்லாம் நிறுத்தணும் தைராய்டு அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த தயிர் வந்து வேர்க்கடல தயிர் யூஸ் பண்ணீங்கனா ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப நல்ல எக்ஸலென்ட்டா இருக்கும் அடுத்து நம்ம மோர் குழம்பு அதே மாதிரி இட்லி இதெல்லாம் பண்ணும்போது ரவா இட்லி இதெல்லாம் பண்ணும்போது வேர்க்கடல தயிர் எங்கெங்கெல்லாம் நீங்க தயிர் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் வேர்க்கடல தயிர் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பாலுக்கான மாற்றம் ரெடி ஆயிடும் நல்ல ஹெல்தியான ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க